சத்குரு பாதமே சரணம் சத்குரு பாதமே சரணம் சத்குரு பகவான் உங்களுக்கு பிளஸிங் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட ஒரு முறை வந்து புதுசாக போன புதுசில் கடவுள் வந்து அவரை தரிசிக்க என்னோடய வீட்டுக்கார் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறாரு இருட்டு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கணக்கன்பட்டிக்கு சாமி வந்து எப்படின்னா இந்த பால்கார சாலைன்னு ஒன்று இருக்கும் முன்னாடியே அந்த இடத்துல சாமி என்ன பண்ணுறாரு அவர் முதுகை காமிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு நாங்கள் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரர் அவங்க ஃப்ரெண்டு போகும்போது எல்லோரும் சாமி ரொம்ப கோவத்தில் இருக்காது போகாதீங்கன்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டி அங்கேயே உட்காந்துட்டாங்க சாமியை பா சாமியை பார்க்க முடியல முதுகை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு நான் போய் சாமியை தரிசிச்சுட்டு வரேன் நீங்கள் இருங்க அவர் கொஞ்சம் ஒரு பத்து அடி எடுக்கிறச்ச அங்கேருந்து சாமி குரல் கொடுக்குறாராம் டே நீ வந்து போலீஸ்காரனை வந்து அவங்களுடைய பொண்டாட்டி கூட தான் வரணும் அவங்க துணைவியார் கூட தான் வரணும் போ சொல் போயிட்டு துணைவியார் கூட வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாராம் இவர் அப்படியே ஆகி போய் என்னடா இது திரும்பி கூட பார்க்கல சாமி நான் தான் சொல்கிறேனே அவர் முற்றும் தெரிந்தவர் எல்லாம் தெரியும் எக்ஸ்ரே விஷன் எப்போவுமே சொல்கிறேன்னு அவருக்கு வந்து கண்கள் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அதனால் அவருக்கு தெரியும் யார் வந்திருக்கோம் யார் கூட வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் என்ன கேட்க வந்திருக்கிறோம் எல்லாம் தெரியும் அவர் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து கூட இல்லை அவர் ஞான கண்ல அவரோடைய திருஷ்டியை நான் பார்த்து போய் பொண்டாட்டியோட வா இல்லாட்டி நீ வர வேண்டாம் வந்தால் பொண்டாட்டி கூட தான் வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து நாளைக்கே டிக்கெட் போடுமா நம்ம புறப்பட்டு வந்துடலான்னு மறுநாள் வந்து உடனே புறப்பட்டு வந்துட்டோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா சாமிக்கு எல்லாம் தெரியுங்க நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துட்டு சாமிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டிங்கன்னா அவருக்கு எல்லாம் அவரை வந்து நம்மளை கேர் எடுத்துப்பார் அவரோட கஸ்டடியில் நம்ம இருக்கோம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு கஷ்ட நஷ்டத்தை நம்மளுக்கு எல்லாத்தையும் விடுவிச்சு கொடுப்பாரு எல்லாத்தையும் விடுவிச்சு கொடுத்து நம்மளை சந்தோஷமாக ஆக்குவார் நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக இப்போ வியாபிச்சிருக்காரு அவர் அதனால் எது கேட்டாலும் கொடுப்பாரு ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க கணக்கம்பட்டிக்கு போனீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வரலாம் செடி எடுத்துகிட்டு வரலாம் இலை எடுத்துகிட்டு வரலாம் கொம்பு எடுத்துகிட்டு வரலாம் எதுவும் ஆசைப்படக்கூடாது சிவன் சொத்து குலன் நாசம் நாங்கள்லாம் வந்து சாமி கூட முன்னாடி வந்து அவர் கூட போகும்போது அவர் ஏதாவது கொடுப்பாரு ஒரு சின்ன காகித மாதிரி கொடுப்பாரு அப்புறம் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காரு எனக்கு சின்ன தீக்குச்சி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்வார் எல்லாம் பத்திரமாக பொக்கிஷமாக வச்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஆனால் நம்ம இப்போ வந்து அப்போவும் சரி அப்போ வந்து ஒரு செடியை கூட நம்மளை தொட விட மாட்டார் ஒரு கார் பக்கம் இப்படி சாஞ்சோன்னு வைங்க ஹே எதுக்குடா சாயிர அப்படின்வார் சிவன் அவர் நடமாடும் சிவன் சிவ ரூபம் அவர் அவருக்கு தெரியாமல் அங்கேருந்து நம்ம எதையோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னு வைங்க உண்மையாக கஷ்டம்தாங்க அனுபவிப்போம் மனசில் வந்து வேதனை கொடுத்துருவார் சிவன் சொத்து கொலநாசம் அது நம்ம சந்ததியரையே பாதிச்சிடும் அவருக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது அங்கேருந்து நம்ம ஒரு ஒரு சின்ன இலை கூட எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது நம்ம வீட்டுக்கு கடவுள் கொடுத்தா தான் என்னங்க நான் இவ்வளோ சொல்கிறேன் நானே நிறைய தடவை முட்டாள்தனமாக நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனால் முட்டாள்தனமாக நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் நாங்கள் என்ன பண்ணுவோம் சாமிக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே வீடியோஸில் என்ன எடுத்துகிட்டு போவோன்னு என்ன எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணுவேன் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போவேன் அதெல்லாம் நல்லா சாமியை போட்டு தொடச்சி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேகில் வச்சுக்கோங்க 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 உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அப்படின்னு பசங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்துருவேன் வீட்டுக்கு போனால் ஒரே சங்கடமாக இருக்கும் மனசு குழப்பமாக இருக்கும் வீணாக பிரச்சனை ஏதாவது சண்டை சண்டையாக வரும் அப்போ எங்கள் வீட்டுக்கார் கேட்பாரு என்னம்மா எடுத்துகிட்டு வந்த சாமி கிட்டே இருந்து அப்படின்னு கேட்பார் ஒன்றுமே இல்லைங்க டிஷ்யூ பேப்பர் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து தூக்கி போட்டுருமா வெளியில் இல்லை கணக்கம்பட்டிக்கு பார்சல் பண்ணிவிடுமா நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்லுவார் தாங்க நாங்கள் எடுத்து போட்டுட்டேன்னா சந்தோஷமாக இருப்பேன் இல்லாட்டி மனசை போட்டு குழப்பி ஒரு வழியாக நம்ம பகவான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் அன்பர்களே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக நம்ம கிணக்கம்பட்டி சாமிக்கிட்டேருந்து இந்த மண் எடுத்துக்கலாம் இந்த கும்பை எடுத்துக்கலாம் இந்த இலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் சாமி கோமப்பட்டியில் ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக செருப்பாக அடுக்கியிருக்கோம் அந்த ஒரு ஜோடி செருப்பு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும் சிவன் சொத்து குல நாசம் நம்ம குளத்தை நாசம் பண்ணிவிடுவார் தயவு செய்து எதுவுமே எடுத்துட்டு வராதிங்க அங்கே கிடைக்கிற திருநூறு எடுத்து பூசிட்டு அது மருந்து அரு மருந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு கஷ்டம் வரைச்ச இல்லை மனசு துயரம் உடம்பு சரியில்லாத போது அது சின்னதாக ஒரு சிட்டிகை நாங்கள் தினமுமே எங்கள் வாயில் ஒரு சிட்டிகை போட்டுக்கிட்டு தான் திருநூறு வச்சுப்பேன் நீங்கள் ஒரு சிட்டிகை போட்டுக்கிட்டிங்கன்னா அரு மருந்து உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது அதனால் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு சொல்கிறேன் கடவுளோடைய சொத்து எதுவுமே சிவன் சொத்து கொலை நாசம் எடுக்காதீங்க வாழ்க வளமுடன் நேர்மையாக ஸ்டே பிளஸ்ட்